அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு போஸ்டர் ரைட்டிங் அப்படின்ற கிராமர் பார்ட்லேருந்து ஒரு டாபிக் சொல்லி தரப்போகிறேன். இது நான் 11th வருது, 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிக்கும் வருது. ஸோ அது வந்து ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டர் ரைட்டிங் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ போஸ்டர் ரைட்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோன்னா நம்ம வந்து அந்த வாலில் பார்த்திங்கன்னா போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து போஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அது சினிமா சார்ந்ததாக இருக்கலாம், அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கம்பெனி தான் இருக்கலாம். ஸோ அதில் என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்மளுக்கான. சப்போஸ் ஏதோ ஒரு விஜய் படமோ இல்லை வந்து அஜித் படமோ ரிலீஸ் ஆகுதுன்னா அது எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, என்ன டைமிங்கில் அந்த ஷோ காமிக்கிறாங்க, அதில் யார் யார் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த போஸ்டரில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த க்வெஸ்சனில் என்னென்னலாம் என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவங்க அதாவது என்ன என்னத்துக்கான போஸ்டரை வந்து அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் அது வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராமை பற்றியே தான் இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஸ்கூலில் நடக்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பசங்களை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்வைட் அப்படி இல்லைனா அவேர்னஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது டெஃபினட்டாக வரும். ஸோ அதனால் வந்து நான் இதில் இந்த வீடியோவில் வந்து ஒரு அவேர்னஸ் அதாவது ரெண்டு அவேர்னஸ் அண்ட் ஒரு இன்வைட்டு அப்படின்ற மூணு இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி போஸ்டர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இதை எழுதணும்னும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வராது, நம்மளுக்கு வந்து இதில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் எப்படியும் போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. 4 மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் என்னென்னலாம் கேட்குறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த க்வெஸ்சன் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அதை வந்து நீங்கள் தமிழில் கூட திங்க் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்டர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் அதில் என்னென்னலாம் போடுவீங்க, யாரெல்லாம் இன்வைட் பண்ணுவீங்க, என்ன டைமிங்கில் அதை கண்டக்ட் பண்ணுவீங்க, எந்த பிளேஸில் அதை கண்டக்ட் பண்ணுவீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் தான் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிங்க, சரிங்களா. ஸோ போஸ்டரில் வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காகவோ, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ ஏதாவது நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னா அந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக கூட நான் போஸ்டர் ரைட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து அவேர்னஸ், சப்போஸ் COVID-19 இருக்குது, ஸோ அதோட அவேர்னஸை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கூட நான் போஸ்டர் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வேரியஸ் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ எந்த டாபிக் கொடுத்தாலும் தைரியமாக அப்ரோச் பண்ணுங்கள். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் என்னென்ன மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுக்குறாங்க, கண்டென்ட் இருக்கான்னு பார்த்து 2 மார்க், அந்த கண்டென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அந்த கண்டென்ட் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 2 மார்க்ஸ் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி, அதாவது வந்து ஒரு மாதிரி கேட்சி வேர்டாக இல்லைனா வந்து ஸ்லோகன் மாதிரியோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி போடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வராது, நம்மளுக்கு க்ரியேட்டிவாக யோசிக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதை வந்து தமிழில் யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் COVID-19னா அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், சப்போஸ் வந்து நம்ம வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி தமிழில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதை அப்படியே வந்து லைட்டாக கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எழுதுங்க. எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த ஸ்கூல் இருக்கும், சம்டைம்ஸ் காலேஜ் கேட்குற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங்லேயே போட்டுருணும் நீங்கள். அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இன்வைட்ஸ் யூ இல்லைனா வெல்கம்ஸ் யூ அப்படின்றது, இது வந்து இன்வைட் பண்ணுறதுக்கான கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட்டு இல்லைனா ஜாயின் இன், நீங்கள் வெல்கம் பண்ணுறாங்க உங்களை, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நீங்கள் வாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த இடத்துல இப்போ ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் ஸ்கூல் லான்னா புல்வெளின்னு அர்த்தம். அப்புறம் வந்து இல்லைனா ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூலில் நடக்குது, அப்படி இல்லைனா ஸ்கூல் பிளே கிரவுண்டுக்குள்ளே நடக்குது, பிளே கிரவுண்டில் நடக்குது அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையாப்பா, அதனால் டேட்டு மந்த்து இயர் இது மூணும் இருக்கணும். அதே மாதிரி அதாவது இந்த மாதிரி டேட் போடுங்க, அதாவது 25th மார்ச் 2021
நெக்ஸ்ட்டு டைமிங் பார்த்திங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டால் கூட ஓகே தான். அது எந்த டே டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் எழுதிருவீங்க, டைமிங் எழுதிருவீங்க, எந்த பிளேஸில் நடக்குதுன்னு எழுதிருவீங்க, அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணுறதெல்லாம் எழுதிருவீங்க. ஆனால் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு என்ன எழுதுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதுதான் க்ரியேட்டிவிட்டி. அந்த க்ரியேட்டிவிட்டி இது வந்து நீங்களாக ஓனாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்னால் என்ன அர்த்தம், ஒரு பெரிய பிளேஸில் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்குது அப்படின்றது தான் மீனிங் அங்கே. ஸோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது சொல்கிறேன். லாஸ்ட்டு ஃபைனலாக சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இன்வைட்டிங்கோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் பேர் போட்டுக்குங்க, அப்புறம் இன்வைட் பண்ணுறீங்க, எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறீங்க. எதுக்காக இன்வைட் பண்ணுறீங்க, ஃபுட் கார்னிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுக்கு இன்வைட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லான், எந்த பிளேஸில் கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிளேஸை எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு, அதுக்கப்புறம் டைமிங், இதுக்கப்புறம் தான் என்ன எழுதணும், க்ரியேட்டிவாக என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபுட் கார்னிவலில், ஃபுட் ஃபெஸ்டிவலில் என்ன சாப்பிட போகிறீங்க, என்னெல்லாம் இருக்கும் வெரைட்டிஸ் அப்படின்றத நீங்கள் எழுதலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் கூட திங்க் பண்ணிக்கலாம், இது மாதிரி சாப்பிட்லாம், ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் கூட நான் இப்போ அதை இதில் ஆட் பண்ணல, நீங்கள் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ், இது மாதிரி வெரைட்டியாக வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணுது. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, என்ஜாய் தி டேஸ்ட் ஆஃப் சாட் ஐட்டம்ஸ் இருக்குது, வெஜ் நான்வெஜ் இருக்குது, கிரில்டு இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். என்ட்ரி வந்து யார் வந்து உள்ளே வரலாம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரீ அட்மிஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். இவ்வளோதான். இந்த கண்டென்ட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக 4 மார்க்கும் ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அவேர்னஸ். ஒன்று வந்து இன்விடேஷன். இன்விடேஷனாக எப்படி வரணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு தடவை இன்னொரு 2-3 தடவை வந்து அந்த வீடியோ பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவேர்னஸ் இருக்கும். அவேர்னஸில் வந்து ஒன்று உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட்டோ இல்லைனா வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி அது மாதிரி யாராவது இஷ்யூ பண்ண போஸ்டராக கூட அது இருக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து உங்கள் ஸ்கூல்லையே வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி எது அப்படின்றத எழுதணும். ஃபஸ்ட்டு அவேர்னஸ்க்கு வந்து ஸ்கூல் பேர் அந்த மாதிரி எழுதக்கூடாது, எந்த கண்டென்ட்டோ அதுதான். அது ஃபஸ்ட்டு வந்து சேவ் வாட்டர் சேவ் லைஃப்பை பற்றி, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது தான் ஸ்கூல் நேம் எழுதுங்க, அவங்க வந்து யார் கூட சேர்ந்து சேர்ந்து வந்து இந்த கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்மெட்டை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இஸ் கண்டக்டிங் அண்ட் அவேர்னஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருந்தால் இஸ் கண்டக்டிங் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன, ஆன் எதை பற்றி அப்படின்னா சேவ் வாட்டர் சேவ் லைஃப். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரா எர்த் ஆர் வாட்டர் ஆர் போத் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பூமி மாதிரி வரைஞ்சிட்டு அந்த பூமியில் வந்து வாட்டர் ரிலேட்டடாக ஏதாவது கூட நீங்கள் வரையலாம். இந்த சைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக டேட் இருக்கணும், டைமிங் இருக்கணும், எந்த இடத்துல நடக்குதுன்னு இருக்கணும். இது 3 இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த போஸ்டர் ரைட்டிங் எழுதினாலும் கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் யார் கன்வீனர் அப்படின்றது. ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்ததுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் அவேர்னஸ் வந்து எக்ஸாம்பிள், இது வந்து யாராவது இஷ்யூ பண்ணது மோஸ்ட்லி இது மாதிரி தான் கேட்குறாங்க நிறைய இதில். இதில் பாருங்கள், இதே தான் ஸ்டே, இது வந்து COVID-19 அவேர்னஸ்ஸு. ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு நம்மளே போட்டுக்கலாம். நம்மளே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்து வேணால் இது தான் போடணும்னு கிடையாது, வேறு எத்து வேணால் நீங்கள் போடலாம் யோசிச்சு. அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் டிப்ஸ் ஃபார் COVID-19 வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டூஸ், ஸோ என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு, அதான் இந்த டூஸும் டோன்ஸும் நம்மளாக எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, அப்புறம் வந்து வீட்லேயே இருக்கணும், அப்புறம் கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். எதெல்லாம் செய்யக்கூடாது, டோன்ட் கோ நியர் த சிக் பீப்புள், பக்கத்தில் போகக்கூடாது, டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மாஸ்க், டோன்ட் டச் யுவர் ஃபேஸ் ஆஃபன், அடிக்கடி உன் ஃபேஸை டச் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து க்ரியேட்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் நீ ரெண்டுத்தையுமே சேர்த்தா மாதிரி கூட ஒரு 5 பாயிண்ட்டை வந்து அப்படியே கண்டினியூஸாக எழுதிடலாம். ஸோ இது ஃபைனலாக வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் யார் இஷ்யூ பண்ணியிருக்கான்னு அந்த கொஸ்டினில் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீ கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்கலனா கூட இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு இமேஜினேஷன்லையும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஷ்யூட் பை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்படின்னு கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கலாம். அது மாதிரி வந்து உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. இன்னொன்று வந்து அந்த கொஸ்டின் கேட்குறத டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து போஸ்டர் ரைட்டிங் நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும், நம்மளால் மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக பாக்ஸ் போடணும். முடிஞ்சால் உங்களால் வந்து ஏதாவது ட்ரா பண்ண முடிஞ்சால் அந்த ட்ரா பண்ணுங்க, ஒரு சைடில் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும், ஹெட்டிங் இருக்கணும்,
அதுக்கப்புறம் என்ன டைமிங்கு, எந்த பிளேஸில் நடக்குது, எந்த டேட்டில் நடக்குது, அதுக்கப்புறமா வர்றது தான் க்ரியேட்டிவிட்டி. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக மார்க் எடுக்கலாம், 4 மார்க்கு டெஃபினட்டாக உங்களால் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.